Hi friends, welcome to Rani'in, Iniya, Ulagam. இன்றைக்கி நம்ம சேனலில் பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். பொங்கல் இந்த டைம் வந்து சண்டே இருக்கிறதுனால இங்கே வந்து எங்களுக்கு ஒர்க்கிங் டே தாங்க, ஃப்ரைடே சாட்டர்டே தான் லீவு. ஸோ காலையிலே வந்து பொங்கல்லாம் செஞ்சுட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி எல்லாம் செஞ்சிட்ருக்கிறேன். ஸோ சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா இங்கே லீவ் அப்படிங்கிறதுனால எல்லா கிளீனிங் ஒர்க்கும் எல்லாம் முடிச்சுட்டு சாட்டர்டே நைட்டே வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு காலையில் எழுந்ததும் ஈஸியாக பொங்கல் வச்சுட்டு அப்படியே ஆஃபீஸ்க்கும் கிளம்பிடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேங்க. ஸோ நைட்டு வந்து பார்த்திங்கன்னா விளக்கெல்லாம் தேய்ச்சி பொட்டெல்லாம் வச்சு வெறும் விளக்காக வைக்கக்கூடாது அப்படிம்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் எண்ணெயெல்லாம் சேர்த்து ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. பொங்கலுக்கு தேவையான ஜாமான் எல்லாமே வந்து நான் சாமியை முன்னாடி எடுத்து வச்சுட்டேன். ஸோ காலையில் எழுந்து பொங்கல் வச்சுட்டு பூஜை பண்ணுற வேலை தான். நைட்டே வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு தேவையான காப்பு எல்லாம் கட்டி அதே மாதிரி பொங்கல் பானையெல்லாம் விளக்கி போட்டு எல்லாமே வச்சு ரெடியாக வச்சுட்டேன். காப்பும் நைட் நம்ம கட்டி வச்சுட்டோன்னா காலையில் ஏறு பொழுதில் பானையில் கட்டிட்டு நம்ம பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சிலர் வந்து பார்த்திங்கன்னா மண்பானையில் தான் பொங்கல் செய்யணும் அவங்க ஒரு ஒரு பழக்கம் இருக்கும். எங்களுக்கு வந்து அந்த மாதிரிலாம் இல்லைங்க. ஸோ நான் வந்து பித்தளை பொங்கல் பாத்திரம் வந்து ஊர்லேருந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வருஷம் வருஷம் பொங்கல் செய்யும்போது மாத்திரம் இதை எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ நல்லா சூப்பராக விளக்கி பொட்டெல்லாம் வச்சு வச்சாச்சு. தேவையான காப்புமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். காலையில் ஏறு பொழுதில் இதை கட்டிட்டு அப்படியே பொங்கல் ஸ்டார்ட் பண்ணணும். அடுப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணி வச்சாச்சு. ஸோ அடுப்புக்கும் நல்லா சந்தனம் போட்டு இதெல்லாம் வச்சுட்டு அரிசி கோலெல்லாம் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தாங்க செஞ்சிட்ருக்கேன். இந்த வேலையெல்லாம் நைட்டே முடிச்சு வச்சிட்டோன்னா காலையில் டைரெக்டாக பொங்கல் வைக்கிற வேலை தான். ஸோ ஒரு 4-3 o'clock அந்த மாதிரி எழுந்தோன்னா நமக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு பொங்கல்லாம் வச்சுட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகவும் கரெக்டாக இருக்கும். லீவ் எடுத்து செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு டைம் இல்லைங்க, ஏன்னா பசங்களுக்கும் எக்ஸாம் நடக்குது. ஸோ லீவ் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். நார்மலாக லீவ் டேஸில் பொங்கல் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் எல்லோருமே ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இங்கே என்னோடய சித்தப்பா அண்ணன் எல்லோரும் இருக்கிறாங்க, எல்லா ரிலேட்டிவ்ஸையுமேமும் பேச்சுலர்ஸ் உள்ளவங்களெல்லாம் கண்டிப்பாக இன்வைட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி தான் பிளான் பண்ணுவோம். லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா வாழை இலையில் எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்றது அந்த மாதிரி சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவாங்க. பட் இந்த டைம் ஒர்க்கிங் டேயில் பொங்கல் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால யாரை இன்வைட் பண்ணாலும் அவங்களுக்கு வர்றதுக்கும் கஷ்டமாக இருக்கும், நம்மளும் ஃபுட்டெல்லாம் செஞ்சு அவங்களுக்கு கொடுக்குறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஆஃபீஸ் போயிட்டு நாங்கள் 4 o'clock ஆகிடும் வீட்டுக்கு வர்றதுக்கு, அப்புறம் வந்து நம்ம எல்லாம் செஞ்சு கொடுக்கோங்கிறது கஷ்டமாக தானே இருக்கும் இல்லைங்களா. ஸோ சிம்பிளாக நாங்களே செலிப்ரேட் பண்ணிக்கிறோம். ஏர்லி மார்னிங் நேரமாக எழுந்து குளித்து ரெடி ஆகியாச்சுங்க, இப்போ பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஏன்னா காலையில் 3:30 எழுந்துச்சு குளிச்சுட்டு வந்தாச்சு. நான் ஃபஸ்ட்டு எடுத்தது பொங்கல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட போகிறேன், அப்போ தான் வந்து எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சு நான் ஆஃபீஸ் போகிறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு 4 o'clock ஆகுது. இப்போ நான் வந்து காப்பெல்லாம் கட்டி ஃபஸ்ட்டு பொங்கல் நான் ஸ்டார்ட் பண்ணி போட போகிறேங்க. காப்பு கட்டிடலாம். இந்த உலக்குக்கு வந்து 4 உலக்கு ரைஸ் எடுத்திருக்கேங்க. நான் எடுத்துக்கிற பாத்திரத்துக்கு கரெக்டாக இருக்கும் பொங்கல் அப்படியே பானை நிறையா. ஸோ எல்லாருக்கும் கொடுக்குறதுக்கு எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கும். நானும் ஆஃபீஸ் கொண்டு போவேன், ஹஸ்பண்டும் ஆஃபீஸ் கொண்டு போய் ஷேர் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு 2 தண்ணி ஊற்றி வந்து இந்த ரைஸை கழுவிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் பொங்கல் பானையில். ஏன்னா இந்த அரிசி கழுவுன தண்ணியை வச்சு தான் பொங்கல் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நார்மலாக கொஞ்சம் தண்ணி சேர்த்தாச்சு, இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துட்டு நான் அடுப்பில் வச்சிடலாம். பொங்கல் வந்து அது நல்லா வெந்து கொள்ளைவாக நல்லா கிண்டி இறக்கிறதுக்கு வந்து ரொம்ப லேட்டாகும் இல்லைங்களா. அதனால் நான் அதுவும் இது அடி பிடிச்சிரும் பொங்கி வரும், அதனால் சிம்மில் வச்சு தான் வேக வைக்க முடியும். அதனால் ஃபஸ்ட்டு எடுத்தது நான் பொங்கல் பானையை வச்சுட்டேன். இப்போ வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேவையான இட்லியும் செஞ்சிடலாம், ஒரு அடுப்பு ஃப்ரீயாக தானே இருக்கீங்க இல்லைங்களா. ஸோ இட்லிக்கு தேவையானது நம்ம ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு இட்லியை வச்சுறேங்க. அப்புறம் ரெண்டு வெந்துகிட்டு இருக்கிற சமயத்தில் நான் போய் உள்ள பூஜைக்கு தேவையானதெல்லாம் சாமிக்கு படைக்க வேண்டிய ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டோன்ட்டு எனக்கு வேலை ஈஸியாக முடிஞ்சிடும்.
வந்து பார்த்திங்கன்னா சாம்பாரும் வந்து ரெடி பண்ணுறேங்க. ஸோ சாம்பாருக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டோன்னா இட்லி அவிச்சு முடித்ததும் சாம்பாரும் வச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நைட்டு வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு தேவையான பருப்பும் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். ஸோ ஈஸியாக வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக கிழக்கு பக்கமாக பால் பொங்கிடுச்சு. ஸோ அரிசி சேர்த்து பொங்கல் செய்யலாம். பொங்கல் வந்து நம்மளுடைய பாரம்பரியமான ஒரு பண்டிகைங்க. இதை வந்து நம்ம பசங்க வந்து எதுக்கு நம்ம இதை கொண்டாடுறோம், எப்படி கொண்டாடுறோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறனால நம்ம எல்லாம் இந்த மாதிரி பாரம்பரிய பண்டிகைலாம் வீட்டில் கொண்டாடிடுவோங்க. இன்றைக்கி ஆஃபீஸ் டே அப்படிங்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி காலையிலே செய்கிறோம். இல்லைனா லீவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டே எல்லாருமா இன்வைட் பண்ணி சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேங்க. பருப்பும் வந்து நைட் நான் வேலை செஞ்சிட்ருக்கும் போதே வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன். இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. நான் சாம்பாரும் வச்சு விட்டுட்டேன்னா பொங்கல் இட்லி சாம்பார் இது மட்டும் வச்சுட்டு காலையில் ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். பொங்கல் ஒரு சைடு சிம்மில் வெந்துட்டுருக்கு, இட்லி ஒரு பக்கம் ரெடி ஆகிக்கிட்டுருக்குங்க. சாம்பாருக்கு தேவையானது அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து நான் பூஜைக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ண போகிறேன். சாமி ஃபோட்டோஸ்க்கு எல்லாத்துக்குமே பூ வச்சிட்ருக்கேன். இப்போது இந்த விளக்குக்கெல்லாம் பூ வச்சுட்டு வாழையில் போட்டு வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் படைக்கணும். ஃபஸ்ட்டு வாழையில் வச்சதும் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பிள்ளையார் வந்து பிடிச்சி வச்சாச்சுங்க. எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் மஞ்சள் பிள்ளையார் வைக்க வேண்டியது ரொம்ப மஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரூட்ஸ் வந்து எல்லா ஃப்ரூட்ஸுமே வாங்கியிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். எல்லா வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே நான் வாங்கிட்டு வந்தது, பூஜைக்குன்னு வாங்கிட்டு வந்தது எல்லாமே நான் இந்த டேபிள் கடையில் இங்கே வச்சுட்டேன். ஸோ எடுத்து வைக்கிறதுக்கு எதுவும் மிஸ் ஆகாமல் எடுத்து வைக்கிறதுக்கு எனக்கு கரெக்டாக இருந்துச்சு, இன்னொன்று ஈஸியாகவும் இருந்துச்சு. இப்போ லீவ் டேஸில் இந்த பொங்கல் வந்திருந்தது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பிளானிங் எல்லாம் வேறு மாதிரி இருந்திருக்கும். ஆஃபீஸ் டேஸில் இருக்கிறதுனால நம்ம எந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்ப முடியுமோ அந்தளவுக்கு முடிச்சுட்டு கிளம்பணும் அப்படிங்கிறதுனால நான் அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேங்க. ஸோ வெஜிடபிள் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. நம்ம நாட்டு காய்கறிகள் எல்லாமே வாங்கியிருக்குங்க. அதே மாதிரி இது இஞ்சி கொலையும் மஞ்சள் கொலையும் வாங்கியிருக்கு. இதெல்லாம் ஊரில் நம்ம மஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது. இங்கே வந்து எல்லா வெஜிடபிள்ஸுமே எல்லா வருஷமுமே கிடைக்கும். எவ்வளோ விலையாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த பொங்கலுக்காக நாங்கள் நம்ம நாட்டு காய்கறிகள் எல்லாமே வாங்கிடுவோங்க. பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. நான் 4:00 ஸ்டார்ட் பண்ணதுனால வந்து பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சு பொறுமையாக வேக விட்டுட்ருக்கேன். எனக்கு 6:00 வரைக்கும் டைம் இருக்குது. அவங்க வந்து நல்லா மசிச்சு கிண்டி கொடுத்துட்டாங்க ஏன்னா அங்கே வேலை பார்த்துட்ருக்கும்போது. ஸோ இப்போ வந்து வெல்லம் போட்டு நான் கிண்டிக்கிட்டு இருக்கிறேன். அவங்களும் எழுந்து என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் மாயில எல்லாம் தோரணம் கட்டுறது இந்த இதெல்லாம் பண்ணிட்டாங்க. பட் இது எனக்கு ஷூட் பண்ணுறதுக்கு தான் டைம் இல்லை, நானும் பிஸியாக இருந்தேன் அப்படிங்கிறதுனால. இப்போ ஆல்மோஸ்ட் பொங்கல் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சிங்க. நல்லா நெய்யெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் நமக்கு முந்திரி திராட்சை இதெல்லாம் வறுத்து சேர்க்க வேண்டிய வேலை மட்டும்தான். பொங்கலுக்காகட்டும் தீபாவளிக்காகட்டும்ங்க வீட்டில் செய்கிற பலகாரத்தை நாங்கள் ஆஃபீஸில் ரெண்டு பேருமே அவங்கவுங்க ஆஃபீஸ்க்கு கொண்டு போவாங்க, நான் என்னோடய ஆஃபீஸ்க்கு கொண்டு போய் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த வருஷமும் ரெண்டு பேருமே ஆஃபீஸ் கொண்டு போய் ஷேர் பண்ணோம். பொங்கல் ரெடி ஆகிட்டுருக்க சமயமே நான் சாம்பாருமே வச்சுட்டேங்க. இப்போ வந்து முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்து சேர்த்தாச்சு. பொங்கல் ஃபுல்லு ஃபினிஷ் ஆகிடுச்சு. என்னை சாமிக்கு இதெல்லாம் படைச்சிட்டு நான் வந்து பூஜையை தொடங்க வேண்டியதான்.
ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா பசங்களை எழுப்பி அவங்கள குளிக்க வச்சுட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏதோ நான் கொஞ்சம் ஏர்லி மார்னிங் எழுந்ததுனால புது ட்ரெஸ்லாம் பண்ணியாச்சு. பட் பசங்களுக்கு புது ட்ரெஸ்லாம் போட்டு விட்றதுக்கு டைம் இல்லை. குளிக்க வச்சு யூனிஃபார்மே போட்டு விட்டாச்சு. நேராக பூஜையை முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேப்பில் நான் வந்து ஆஃபீஸ்க்கு போட வேண்டிய ட்ரெஸ்ஸையுமே நம்ம அயன் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்குறேங்க. பொங்கல் டே வந்து எங்களுக்கு ரொம்ப ஹரிபரியாக இருந்ததுங்க. லஞ்சுக்கு வந்து நம்ம வந்து வீட்டில் ஏதாவது ரெண்டு காய் அல்லது அவியல் எல்லா வெஜிடபிளும் சேர்த்து அவியல் செஞ்சுட்டு கொஞ்சம் லேட்டாக நம்ம வாழையில் போட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட்ட சொல்லியிருந்தேன். அதனால் சாம்பார் மட்டும் வச்சுருக்கேன். இட்லிக்கும் சாதத்துக்கும் சாம்பார் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். பொங்கல் வேலையெல்லாம் முடிச்சாச்சுங்க. ஸோ வந்து பசங்களும் குளிச்சு எல்லாம் ரெடியாக வந்தாச்சு. ஸோ சாமிக்கு பொங்கல் படைச்சாச்சு. அவ்வளோதாங்க, சிறப்பாக பொங்கல்லாம் கொண்டாடியாச்சு. எனக்கும் டைம் ஆகிடுச்சு. நான் ஜஸ்ட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். நான் வண்டியில் போகும்போது மேக்கப்பெல்லாம் மாற்றிட்டு ஆஃபீஸ் லுக்குக்கு வரணும். அவ்வளோதாங்க, சூப்பராக ஆஃபீஸ்க்கும் வந்தாச்சு, ஆஃபீஸ் லுக்குக்கும் மாறியாச்சு. டிரான்ஸ்போர்ட்டில் வரும்போதேமோ ஆஃபீஸ் போயிட்டு வந்து லஞ்ச் வந்து நானும் ஒரு அம்மா ஃபேமிலியும் சேர்ந்து தாங்க சாப்பிட்டோம். இந்த சாரி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஃப்ரெண்டு சமீரான ஒருத்தங்க ஊர்லேருந்து வரும்போது எங்களுக்காக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எங்கள் ரெண்டு பேருக்குமே சேமாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க, ஜஸ்ட்டு கலர் டிஃப்ரெண்ட்டில். ஸோ ஒரு ஸ்பெஷலான டேயில் அதை கட்டி அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால ரெண்டு பேருமே பிளான் பண்ணி தை பொங்கலுக்கு கட்டினோம். ஸோ அவங்களையும் இன்வைட் பண்ணியிருந்தோம், பட் அவங்க வரல, வர முடியல. ஸோ ரெண்டு பேருமே சேர்ந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அவங்களுக்கு அனுப்பியாச்சு. அவங்களுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஸோ இதில் உள்ள ஃபோட்டோஸ் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அவ்வளோதாங்க, எங்கள் பொங்கல் செலிப்ரேஷன் ரொம்ப சிறப்பாகவே முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராணியின் இனிய உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.